இப்போ ஆக்சுவலி எங்கே போயிட்டுருக்கோன்னு தெரில. பெயிண்ட் பால் விளாட்றதுக்கா? ப்ரோ பெயிண்ட் பால் விளாட்றதுக்கா போயிட்டுருக்கோம்? பெயிண்ட் பால்க்கா போயிட்டுருக்கோம்? இன்னொரு வியூ பாயிண்ட்டு, இன்னொரு வியூ பாயிண்ட், பட் அது பேர் தெரியலை, போய் பார்க்கலாம். வீக்கெண்ட் வாண்டர்ஸோட ஃபஸ்ட்டு ரைடு எனக்கு இது தான். நேற்று எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் எல்லாமே மண்ணாக போச்சு, மைக்கோடு போயிடுச்சு. இந்த வியூ பாயிண்ட் போகிற ரூட்டு செம்மையாக இருக்குங்க, அப்படியே ஒரு ஜங்கிள் மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு நாள் அப்படின்றது வந்துட்டு நான் ரொம்ப நாளாகவே வந்துட்டு ரெண்டு நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேங்க. ஏன்னு வைங்களேன், அந்த ஒரே நாளில் இருக்கிற அந்த ரஷ் இருக்காது இல்லை. ரெண்டு நாள் இப்போது நேற்று போய் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம், ரெசார்ட் ஸ்டே, இந்த ஆம்பியன்ஸை ஃபுல்லாக அப்போ தாங்க என்ஜாய் பண்ண முடியும். கிளைமேட்டும் சரி, இங்கே இருக்கிற லொக்கேஷன் ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு டேயில் எப்படி இருக்குது, நைட்டில் எப்படி இருக்குது, லோக்கல் ஃபுட் எப்படி இருக்குது, எல்லாமே வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். நேற்று போயிட்டு அந்த ஏற்காடு லேக் கிட்டே போயிட்டு மீன்லாம் பிடிச்சி சாப்பிட்டது சம் ஐயோ. ஏற்காடு லேக்கிட்ட போயிட்டு மீன்லாம் சாப்பிட்டது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இப்போது டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுதுங்க காலையில். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாவது வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். அண்டு இன்னும் சில பிளான்ஸ் கூட பண்ணியிருக்கோம். அப்புறம் நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட காட்டில் இல்லை, ஆக்சுவலாக நான் வந்துட்டு சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம பொன்னியில் வந்து பண்ணேன், அது வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இது நேற்று வீடியோவில் சொன்னேன்னா என்னன்னு தெரில, நான் இன்றைக்கி அது சொல்லியிருந்தாலும் ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், இந்த சுவிட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக தெரியும், இது எதுக்காகனு பார்த்திங்கன்னா ஹசார் லைட்டுக்காக. ஆனால் எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் அந்த குரூப் ரைடில் இவங்க கூட போகும்போது இவங்களுக்கு ஈக்குவலாக ரஷ் பண்ண வேண்டியிருக்கா, அதனால் வந்துட்டு மைலேஜ் அப்படியே ட்ராப் ஆயிடுச்சுங்க. மைலேஜே இல்லை, 40, 42, 43 கொடுத்துட்ருந்தது எனக்கு இப்போ வெறும் 38 தாங்க காட்டுது. இவங்க நம்ம டீமே இல்லையா, நான் இவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், நம்ம டீம் அங்கே போயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீக்கெண்ட் வாண்டர்ஸ் கிளப் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வெளி ஸ்டேட்டில் கூட, பெங்களூர் அந்த மாதிரில கூட மெம்பர்ஸ் இருக்காங்க, எல்லா ஊர்லேயுமே மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ நான் திருச்சியில் இருக்கேன், அண்டு திருச்சிக்கு ஒரு டீம் இருக்குது. எல்லாருமே முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ரைடர்ஸ். ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது நம்மளும் நிறையா கற்றுக்க முடியும் ரைடிங்கில். கைஸ் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டு. ஸோ அதுதான் இப்போ பயங்கர ஸ்டீப்பாக ஏறிட்டுருக்கு இந்த ரோடு, உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பொசுக்குன்னு ஆஃப் ரோடிங் ஆகிறாங்க, பார்க்கிங்கில் இல்லாமல் ஏற்றுவோம். இந்த பக்கம் தான் வியூ இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட் சைடு. இதோ இது மேலே ஏறி பார்த்தா செம்மையாக இருக்கும் போல வியூ. மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் வந்தாச்சு, நாங்கள் முன்னாடி போய் பார்க்கலாம். இது பயங்கர பள்ளமாக இருக்குங்க கீழே, இந்த மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் போல. நிலம் பாருங்க, ஃபுல்லாக சர்க்கிளாக இருக்கு, நிற்கிறது கஷ்டம் கிரிப்பில். அந்த பக்கம் ஒரு எட்ஜ் இருக்கு, அந்த எட்ஜில் போய் பார்க்கலாம். ஆனா கீழே ஆளுங்க இருக்காங்க, கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. இதுல உங்களுக்கு வியூ தெரியுதுன்னு நினைக்கிறேன், எப்படி தெரியுதுன்னு பாருங்க, செம்மையா இருக்கு, பக்கமா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மலை எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க. மிஸ்ட் கம்மி தான், ஆனா மிஸ்ட் அதிகமா இல்ல, மிஸ்ட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். பாருங்க, அங்கே ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு இருக்காரு, அவரு மலை காட்டு ராஜா. மலை காட்டு ராஜா ப்ரோ, ரெக்கார்ட்ல இருக்கா? சொல்லிருங்க அப்படியே. எக்ஸ்ப்ளோரிங் டெவில் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ட்ரோன் ஷாட்ஸ் ப்ரொவைட் பண்ண சுதர்சன் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. இந்த ட்ரோன் ஷாட்ஸ் பிடிச்சவங்க சுதர்சன் அண்ணாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுதர்சன் பிளாக்ஸ் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அவரோட சேனல் வரும்.
என் இதயத்தை, என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில், உன் விழியினில் அதனை இப்போது கண்டுபிடித்து விட்டேன். இதுவரை எனக்கில்லை முகவரிகள், அதை நான் கண்டேன் உன் புன்னகையில் வாழ்கிறேன். நான் உன் மூச்சில முன்பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே, விழுகிறதே உயிர் நனைகிறதே. கைஸ் இந்த ட்ரோன் ஷாட் கிடைச்சதுன்னா நான் ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்படி எனக்கு கிடைக்கலன்னா சுதர்ஷன் வ்ளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு, அவர் சேனலில் பாருங்க, அவர் கண்டிப்பாக போட்டு போயிருங்க. மேலே ஏறி வரனால மூச்சு வந்துருங்க. ஆனால் நம்ம பொண்ணு புதுசு இல்லை, மண்ணில் ஏறுறது. ஸோ அந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பி இப்போது நல்லூர் ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஆல்பின் பென்ஸ் இருக்குது. இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக. அந்த இடத்துல ஒரு குட்டி வில்லேஜ் மட்டும் பயங்கரமாக தெரியுது. அண்ட் அங்கே ஒரு லேக் இருக்குது. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ கொஞ்சம் ஆல்பின் பென்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு. அந்த ரோட் பாருங்களேன் எப்படி இருக்குது கீழே. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போ ஏற்காடு வந்தாலும் சரி, எந்த வண்டியில் வந்தாலும் சரி, இந்த ரோடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேகமாக போனாலும் சரி, பொறுமையாக போனாலும் சரி, பட் நீங்கள் பார்க்க வந்த லொக்கேஷன்லாம் மறந்து ஒரே ஒரு தடவை இந்த ரோடில் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வியூ, இந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருக்குன்றத வந்துட்டு அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணி ரசிச்சுட்டே போங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே வியூஸ்லாம். நாகலூர் ஃபால்ஸ் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வண்டி எவ்வளோ வந்து பண்ணுறவங்க சைடுக்கு போட்டாச்சு நம்ம. ஸோ நான் உங்களுக்கு அந்த ரோடு காமிச்சேன்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த நாகலூர் வர வழி தான். ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல், சூப்பராக இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. ஃபால்ஸ் சவுண்டு எனக்கு இங்கேருந்தே கேட்குது. இருங்க, நான் கோப்ரோ சார்ஜ் வேஸ்ட் பண்ணாமல் கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டு மொபைலில் வரேன். ஆக்சுவலாக நான் இந்த ட்ரிப்பில் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போகணும். கீழே இறங்க இருக்கணுமோ ஜாலியாக தாங்க இருக்குது எல்லா ஃபால்ஸ்லையுமே. இப்போ மேலே ஏறுறது தான். இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போ பாருங்கள் சேராயிருச்சு. பாதை ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பண்டைய காலம் இந்த நல்லூர் பாஸ் வந்து இப்போ கிளம்பிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று போனால் அந்த சேர்வராயன் வந்து வியூ பாயிண்ட் தான் வந்து இருக்கணும்.